கொட்னூரு அப்படிங்கிற கிராமத்துல வள்ளிங்கிற ஏழை பெண்மணி இருந்தா. பாவம், அவளோட கணவன் இறந்து போயிட்டதுனால அவ கஷ்டப்பட்டு வீட்டு வேலைங்களை செஞ்சுக்கிட்டு நாலு காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா. வள்ளிக்கு ஒரு பொண்ணு கூட இருந்தா. அவ பேரு சின்னி. சின்னி ரொம்பவே புத்திசாலி. அவளுக்கு அவ அம்மானா ரொம்பவே பிடிக்கும். வள்ளி ஒரு பெரிய வீட்டுல வேலைக்காரியா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த வீட்டுல இருக்கிற அம்மா பேரு கௌதமி. கௌதமிக்கு பணம் இருக்குன்ற திமிரு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அப்படியே கௌதமியோட பொண்ணு பேரு இவானா. இவானாவுக்கு கூட அவங்க அம்மா மாதிரி திமிரு ரொம்பவே அதிகம். அவளோட நண்பர்களை கூட அவ குறைவாதான் பேசுவா. யாருக்குமே அவ மரியாதையே தரமாட்டா. சின்னிக்கு அவ அம்மா அப்படின்னா தெய்வத்துக்கு சமம். பாவம், தினமும் வெளியே வீட்டு வேலைங்களை செஞ்சுட்டு சோர்ந்து போய் வீட்டுக்கு வர அம்மாவுக்கு அவ குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி வச்சு கொடுப்பா. அப்படியே அவளுக்காக அவ ஜூஸ் கூட போட்டு தருவா. வள்ளியோட கால்களை கூட பிடிச்சி விட்டு அவளுக்கு அவ சேவை செய்வா. ஒரு நாள் வள்ளி ரொம்பவே சோர்ந்து போய் வீட்டுக்கு வந்தா. அவ வந்ததுமே ரொம்ப சோர்வா இருந்ததுனால அப்படியே தூங்க போயிட்டா. இப்படி தூங்கிட்டு இருந்த அவளுக்கு யாரோ அவளோட காலை தொட்ட மாதிரி தோணுச்சு. கண்ணை திறந்து பார்த்தப்போ சின்னி அவளோட அம்மா காலை பிடிச்சி விட்டுக்கிட்டு இருந்தா. அட சின்னி, என்னம்மா இது? நீ போய் படி. அம்மா, நீங்க எனக்காகவும் என்னை படிக்க வைக்கிறதுக்காகவும் ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல, நான் உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேனாமா? நீங்க கண்ணை மூடி ஓய்வெடுத்துக்கோங்கம்மா. நான் காய்ச்சி வச்ச இந்த தேங்காய் எண்ணெயை வச்சு உங்களுக்கு மசாஜ் பண்றேன். இப்படி சின்னி அவளோட அம்மாவை ரொம்ப ஜாக்கிரதையாவே பார்த்துக்கிட்டா. மறுநாள் சின்னி எப்பவும் போல ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தா. வள்ளி கூட கௌதமியோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தா. அங்க இவானா. டிஃபன் சுத்தமா சுவையா இல்லைன்னு அவளோட அம்மாவை பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா. அப்படியே அவ முன்னாடி வச்சிருந்த டிஃபனை அவ அம்மா முகத்திலேயே தூக்கி வீசிட்டா. அப்புறம் அங்கிருந்து அவளோட ரூமுக்குள்ள போய் அவ கதவை சாத்திக்கிட்டா. இவ்வளவு செஞ்சாலும் கௌதமி மட்டும் இவானாவை எதுவுமே சொல்லவே மாட்டா. கீழே விழுந்த உணவை சுத்தம் செய்யணும்னு வள்ளிக்கிட்ட அவ சொல்லிட்டு கௌதமி அவளோட அறைக்குள்ள போயிட்டா. இவானாவுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு வீட்டுக்கே டீச்சர் வருவாங்க. ஆனா இவானா மட்டும் சுத்தமா படிக்கவே மாட்டா. இன்னொரு பக்கம் சின்னி ரொம்பவே கஷ்டப்பட்டு படிச்சா. கரண்ட் பில்ல கட்டாததுனால வள்ளியோட வீட்டுல கரண்டை எடுத்துட்டாங்க அந்த ஊர் அதிகாரிங்க. ஆனா ஒரு சின்ன விளக்கை ஏத்தி வச்சுட்டு அந்த விளக்கோட வெளிச்சத்திலே படிச்சா சின்னி. ஒரு பக்கம் இப்படி படிச்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் அவ அம்மாவுக்கு சமையல் கட்டுல உதவி செஞ்சா. ஒரு நாள் வள்ளி அரிசியை கழுவி அந்த தண்ணிய கீழே ஊத்துறதுக்கு போய்கிட்டு இருந்தா. அம்மா அம்மா, என்ன செய்றீங்க? அந்த தண்ணிய கீழே ஊத்தாதீங்க. அந்த தண்ணிய செடிங்களுக்கு ஊத்தினா ரொம்ப நல்லது. அப்படியே அந்த தண்ணி கூட வீணாகாம இருக்கும்ல. இப்படி சின்னி அந்த தண்ணிய கூட சிக்கனமா பயன்படுத்தினா. இப்படி சிக்கனும் ஒழுக்கம் தெரிஞ்ச நம்ம பொண்ணு அந்த இவானாவை விட எவ்வளவோ பரவாயில்லன்னு வள்ளி அவ மனசுல நினைச்சா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சின்னி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவ வீட்டுக்கு முன்னாடி ஒரு பேம்ப்லெட் வந்துச்சு. அந்த பேம்ப்லெட்டை படிச்சா சின்னி. அதுல வரப்போற திருவிழாவுக்கு அவங்க ஊர்ல பொம்மை செய்யற போட்டி நடக்க போதுன்னு எழுதியிருந்துச்சு. 6-12 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க அவங்க கையாலேயே ஒரு பொம்மை வீடு செஞ்சு அதை எடுத்துட்டு வரணும்னும், அப்படியே நல்ல பொம்மைங்களை தயார் செய்யறவங்களுக்கு கண்டிப்பா பரிசு உண்டு அப்படின்னு அதுல எழுதியிருந்துச்சு. சின்னிக்கு அந்த போட்டியில கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசையாகிடுச்சு. ஆனா அந்த பொம்மை செய்யறதுக்கான எந்த ஒரு பொருளுமே அவகிட்ட இல்ல. இந்த பக்கம் இவானா கூட அந்த போட்டியில பங்கேற்க நினைச்சா. ஆனா அவளுக்கு எந்த பொம்மையும் செய்ய வராது. அம்மா, நான் அந்த பொம்மை செய்யற போட்டியில கலந்துக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு பொம்மை செய்யலாம் வராது. அதா பட்டணத்துக்கு போய் எனக்காக ஒரு நல்ல பொம்மை வீட வாங்கிட்டு வா. நான் அந்த பொம்மையோட அந்த பொம்மை போட்டிக்கு போய் ஆஜராகிறேன். அந்த போட்டியில நான் மட்டும்தான் ஜெயிக்கணும் அப்படின்னு இவானா கேட்டதும் கௌதமி அவளுக்காக ஒரு நல்ல பொம்மை வீட வாங்கிட்டு வந்து கொடுத்தா. இன்னொரு பக்கம் என்னன்னா, சின்னிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவ வீட்டுக்கிட்ட இருந்த புல்லு சாணம் களிமண்ணுங்களை எடுத்துட்டு வந்து அப்படியே அவ புல்லுங்களை வச்சு எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு சின்ன மண் வீட்டு பொம்மைய அவ தயார் செஞ்சு வச்சிட்டா. திருவிழா நாளும் வந்துருச்சு. இவானாவும் சின்னியும் அவங்களோட பொம்மையை எடுத்துக்கிட்டு அந்த போட்டிக்கு போயிட்டாங்க. அந்த பொம்மை போட்டிக்கு ஜட்ஜா அந்த ஊர் தலைவர் தான் இருந்தாரு. இப்படி அந்த தலைவர் எல்லாரோட பொம்மைங்களையும் பார்த்தாரு. எல்லா பொம்மைங்களை விடவும் இவானாவோட பொம்மை ரொம்ப அழகா இருக்குன்னு அவர் சொன்னாரு. ஆனா பரிசை மட்டும் இவானாவுக்கு கொடுக்க முடியாதுன்னு அவர் சொல்லிட்டாரு.
நிஜமா இவானாவோட பொம்மை ரொம்பவே அழகா இருக்கு. ஆனா இவானா ஒரு தப்பு செஞ்சிட்டா. அவ வாங்கின அந்த பொம்மையோட ரேட் ஸ்டிக்கரை அவ பிரிக்கவே இல்லை. அதுக்குதான் இந்த போட்டியில வெற்றி அடைஞ்சது சின்னி. இப்படி சின்னி வெற்றி அடைஞ்சதுனால இவானாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. ஆனா அவளால எதுவும் செய்ய முடியல. சின்னிக்கு என்ன பரிசு வேணும் அப்படின்னு அந்த தலைவர் கேட்டப்போ அவளோட வீட்டுக்கு கரண்ட் வேணும்னு அவ சொன்னான். இப்படி சின்னி சொன்னதுனால அந்த ஊர் தலைவர் சின்னியோட வீட்டுக்கு இலவசமா கரண்ட் கொடுத்தாரு. அப்புறம் சின்னி ஒவ்வொரு நாளும் வெளிச்சத்துல நிம்மதியா படிச்சுக்கிட்டு இருந்தா. வேதவரம் அப்படிங்கிற ஊர்ல ராமையா அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான். அவனுடைய பொண்டாட்டி பேரு லீலா. ராமையாவுக்கு ஒரு ஏக்கர் ஜமீன் இருந்துச்சு. அதுல மல்லிப்பூ, கனகாம்பரப்பூ, ரோஜாப்பூ இப்படி பூச்செடிகளை அவன் வளர்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா அவனுடைய பொண்டாட்டி லீலாவுக்கு அந்த வேலை செய்யறதுல விருப்பமே இல்லை. அந்த ஒரு ஏக்கர் ஜமீனை வித்து அந்த காசை எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு போய் வீடை வாங்கி கட்டி வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அவளுடைய ஆசை. ஆனா அதுக்கு எப்பவுமே ராமையா ஒத்துக்கிட்டதே கிடையாது. ஊஜனங்க எல்லாருமே அவளுடைய தோட்டத்துக்கு வந்தாலே அந்த பூக்கள்ல இருந்த வர வாசத்தை பார்த்து ரொம்ப நேரம் அவளுடைய தோட்டத்திலேயே உக்காந்து அந்த பூக்களோட அழகையும் வாசத்தையும் பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க. லீலா, உனக்கு தெரியுமா, இன்னைக்கு ஜமீன்தாரு நம்ம பண்ணைக்கு வந்திருந்தாரு. நம்ம பூக்களையும் மொட்டுக்களையும் அவர் பார்த்தாரு. அவருக்கு நம்மளோட பண்ணைய ரொம்ப பிடிச்சிருக்கா. அவர் என்ன ரொம்ப பாராட்டினாரு. போதுங்க, அவர் நம்மள பாராட்டினா நமக்கு என்ன லாபம்? எத்தனை முறை சொன்னாலும் நீங்க கேட்கவே மாட்டீங்க. இருக்கிற அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை வித்துட்டு நம்ம பட்டணத்துக்கு போய் எதனா வேலையை செஞ்சு நிம்மதியா வாழலான்னு சொன்னா நீங்க அதை கேட்கவே மாட்டீங்க. அப்படி லீலா எப்பவுமே பட்டணத்துக்கு போலாம் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருப்பா. அவங்க இருக்கிற வீட்டுல இருக்கிறது கூட அவளுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அந்த வீடு கொஞ்சம் சரியில்லை, அதனாலதான். ஆனா ராமைய கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறதுனால அவன் வேற எந்த வீட்டுக்குமே போகவும் இல்லை. ஒரு நாள் பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சுது. வீட்டில் லீலா மட்டும்தான் தனியா சமைச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ மேல இருக்கிற ஓடெல்லாம் உடஞ்சு போய் மழை தண்ணி வீட்டுக்குள்ள கொட்ட ஆரம்பிச்சுது. அப்போ சமைச்சுக்கிட்டு இருந்த சாப்பாட்லயும் அந்த மழை தண்ணி கொட்டுச்சு. என்னங்க இது தலையெழுத்து! இந்த வீட்டுல என்னால சுத்தமா சமைக்க கூட முடிய மாட்டேங்குது. எப்பத்துல இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டை விட்டுட்டு நம்ம வேற வீட்டுக்கு போலான்னு, ஆனா நீங்க கேட்கவே மாட்டீங்க. இன்னைக்கு சமைச்சது எல்லாமே வீணா போயிடுச்சு. சே, சமையலறை முழுவதுமே ஒரே மழை தண்ணியா இருக்கு அப்படின்னு லீலா வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டினான். ஆனா ராமையா எதுவுமே செய்ய முடியாம அவ திட்டினத கேட்டுக்கிட்டு தான் இருந்தான். அவன் ரொம்ப கவலையா வயலுக்கு போனான். அங்க இருக்கிற பூச்செடிகளை பார்த்து அவனுடைய கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்பதான் ராமையாவுக்கு ஏதோ ஒரு விலங்கு கஷ்டப்படுற மாதிரி அவனுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்போ அந்த சத்தம் வர பக்கம் அவன் போய் பார்த்தப்போ பாவம் ஒரு கோழியோட காலில் அடிபட்டு அது தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. உடனே ராமையா அந்த கோழியை மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு அதோட காலுக்கு வைத்தியம் செஞ்சான். அந்த கோழிக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு தேடி பார்த்தான். ஆனால் எவ்வளோ தேடினாலும் அந்த கோழிக்கு எங்கேயுமே எந்த ஒரு சாப்பாடும் கிடைக்கலன்றதுனால வேற வழி இல்லாமல் அந்த கோழியை தூக்கிக்கிட்டு அவன் அங்கிருந்து வீட்டுக்கு வந்தான். வீட்டில் சமைச்சு வச்சிருந்த கொஞ்சம் சாப்பாட்டை எடுத்து அந்த கோழிக்கு சாப்பாடாக போட்டான். அதை பார்த்த உடனே லீலா ரொம்ப கோவமா, என்னங்க இது, நமக்கே வழி இல்லாம இருக்கு, இதுல இந்த கோழிய வேற நீங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? நமக்கே இங்க இடம் இல்ல, இதுல இந்த கோழியை எப்படி வளர்க்கறது அப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் கத்தனா. ஆனாலும் ராமையா எதுவுமே சொல்லாம அந்த கோழிய ஒரு கூடையில வளர்க்க ஆரம்பிச்சான். இப்படி இருக்கும்போது அந்த ஊரோட ஜமீன்தார் மகேந்திரா அப்படிங்கிறவர் ஒரு நாள் அவங்க கிட்ட வந்து இப்படி சொன்னாரு. நாளைக்கு என்னோட வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு உங்க பண்ணையில இருக்கிற நிறைய பூக்கள் வேணும். நாளைக்கு காலையிலேயே அந்த பூக்களை எடுத்துட்டு வந்து கொடு. அதுக்கான பணத்தை நான் உனக்கு கொடுத்துறேன். அப்படி மகேந்திரா சொன்னதுக்கு லீலா சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டா. ஆனா ராமையாவுக்கு அவங்களுக்கு அந்த பூக்கள் கொடுக்கறதுல விருப்பமே இல்லை. அந்த பூக்களை பட்டணத்துல வித்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா லீலா மட்டும் ஜமீன்தாருக்கு தான் கொடுத்தாகணும் அப்படின்னு அடம் பிடிச்சதுனால வேற வழி இல்லாம ராமைய தோட்டத்துக்கு போய் இருக்கிற எல்லா பூக்களையும் பறிச்சு ஒரு கூடையில போட்டுக்கிட்டு அத அந்த ஜமீன்தாரோட வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டான். ஓஹோ, எடுத்துட்டு வந்துட்டியா, இங்க கொடு அப்படின்னு சொல்லி அந்த ஜமீன்தார் பூக்களை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து நேரா வீட்டுக்குள்ள போயிட்டாரு. இந்த பக்கம் ராமையா பணம் எடுத்துக்கிட்டு அவரு வெளியே வருவாரு அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தான். ஆனா பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஜமீன்தார் வெளியில வரவே இல்லை. ஒரே ஜனக்கூட்டமாயிருந்ததுனால ராமையாவும் எதுவும் செய்ய முடியாம
அங்கிருந்து நேரா வீட்டுக்கு வந்துட்டான். ராமையா வரும்போது லீலா ஏற்கனவே வீட்டு வாசல நின்னு பணம் எங்க அப்படின்னு கேட்டா. நான் ஜமீன்தார்கிட்ட பூக்களை கொண்டு போய் கொடுத்தேன், ஆனா அவர் பதிலுக்கு பணத்தை தரவே இல்லை. நான் அவங்க வீட்டுக்கு வெளியவே ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா யாருமே பணம் தரல அப்படின்னு ராமையா சொன்ன உடனே லீலாவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. இப்படி இருக்கும்போது மறுபடியும் அன்னைக்கு நைட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அந்த மழையில வேகமா வீசிக்கிட்டு இருந்த அந்த காத்துல ராமையா லீலா இருக்கிற அந்த பழைய வீட்டோட ஓடெல்லாம் பறந்து போயிடுச்சு. அதனால அவங்களுக்கு தேவையான முக்கியமான பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து வெளியில ஒரு மரத்துக்கு கீழே அவங்க நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, அந்த கூடக்குள்ள கோழி இருக்குன்ற விஷயத்தையே நான் மறந்துட்டேனே, இப்ப எப்படி நான் அங்க போறது? ஐயோ, அந்த கோழி எப்படி காப்பாத்துறது அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அடிச்ச மழையில கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வீடும் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அவ்வளோ மழை பெஞ்சாலும் கூட அந்த கோழியை போட்டு மூடி வச்சிருந்த அந்த கூடைக்கு மட்டும் எதுவும் ஆகல. ஆனா பாவம், இருக்கிற வீடும் போச்சு அப்படிங்கறதுனால ராமையா லீலா ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு இருந்த ஒரே ஒரு வீடு கூட இப்ப இல்லாம போயிடுச்சு, இனிமே நம்ம என்னங்க செய்யறது? அப்போ ராமையா வேகமா போய் அந்த கூடையை எடுத்து பார்த்தா. லீலாவும் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருந்தா. அப்போ லீலா புலம்புறத கேட்டு அந்த கோழி கொக்கரக்கோ அப்படின்னு கத்துச்சு. அவ்வளவுதான், அது வரைக்கும் வந்துட்டு இருந்த மழையும் நின்னு போச்சு, வெளிச்சமும் வந்துருச்சு. அதை பார்த்து அவங்க ரெண்டு பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ அந்த கோழி திடீர்னு ஒரு முட்டையை வச்சுது. அந்த முட்டை திடீர்னு ஒரு வீட்டோட உருவத்துக்கு மாறிச்சு, ரொம்ப அழகாவும் இருந்துச்சு. அப்படி அவங்க கண்ணுக்கு முன்னாடியே ஒரு முட்டை ஒரு வீடா மாறிச்சு. அதுக்கப்புறமா அந்த கோழி அந்த வீட்டுக்குள்ள போச்சு, பின்னாடியே இவங்க ரெண்டு பேரும் போனாங்க. வெளியில இருந்து பாக்குறதுக்கு அது ஒரு சாதாரண முட்டை வீடு மட்டும்தான், ஆனா உள்ள வந்து பார்த்தா எல்லா வசதிகளோட இருக்கிற ஒரு பெரிய மாளிகை தான் அது. லீலா ராமையா அந்த வீட்டை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இது சாதாரண கோழியே இல்லைங்க, இந்த கோழியை நீங்க எடுத்துட்டு வந்ததுக்கு நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன், ஆனா இந்த கோழிதான் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கு. அப்படி அவங்க ரெண்டு பேரும் அந்த முட்டை வீட்டிலேயே கோழி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க.